ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 55வது சர்க்கம். ஹனுமாரின் பயம். அப்பொழுது மகாபலனான வானர சிரேஷ்டர் லங்கை முழுவதையும் எரித்துவிட்டு வாளிலுள்ள அக்னியை சமுத்திரத்தில் அணைத்தார். நன்கு எரிகின்றதும் இடிந்து விழுந்ததும் நடுங்கின ராட்சச கூட்டங்களுடன் கூடினதுமான லங்காபட்டணத்தை நன்கு பார்த்து வானரனான ஹனுமார் சிந்தித்தார். லங்கையை எரித்த நான் ரொம்பவும் நிந்திக்க தகுந்ததான காரியத்தை செய்தவனாக ஆனேன் என்று எண்ணியதுமே அவருக்கு பெருத்த நடுக்கம் உண்டாயிற்று. தன்னிடத்தில் வெறுப்பும் ஏற்பட்டது. எவர்கள் தன்னை அறியாமல் வரும் கோபத்தை விவேக ஞானத்தால் எரிகின்ற அக்னியை ஜலத்தினால் போல் தடுக்கின்றனரோ அப்படிப்பட்ட மகாத்மாக்களும் புருஷ சிரேஷ்டர்களுமே ஜென்மாவை பயனுடன் கூடியதாக செய்து கொண்டவர்கள். கோபம் கொண்ட எவன்தான் பாபத்தை செய்ய மாட்டான்? கோபம் கொண்டவன் குருக்களையும் கூட கொன்றுவிடுவான். கோபம் கொண்ட மனிதன் குரூரமான வார்த்தையினால் நல்லோர்களை தூக்கி எறிந்து பேசுவான். மிக கோபம் கொண்டவர் ஒரு பொழுதும் பேச தகுந்தது பேச தகாதது என்று அறிய மாட்டார்கள். கோபம் கொண்டவனுக்கு செய்யத்தகாத காரியமே இல்லை, சொல்லக்கூடாததும் ஒரு பொழுதும் இல்லை. எவன் ஒருவன் சீறி வருகின்ற கோபத்தை பொறுமையினால் ஜீர்ணமாய்போன தோலை பாம்பு போல் விட்டுவிடுகிறானோ அவனே புருஷன் என்று சொல்லப்படுகிறான். ரொம்பவும் துப்புத்தி உள்ளவனும் லஜ்ஜையற்றவனும் பாவம் செய்தவர்களுள் சிறந்தவனும் எஜமானனுக்கு துரோகம் செய்தவனும் அந்த சீதையை மறந்துவிட்டு தீயிட்டவனான என்னை நிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த லங்கையானது எரிந்து இருக்கும் பட்சத்தில் தாயான ஜானகியும் நிச்சயம் எரிந்திருப்பாள். அப்படி செய்த அறிவற்ற என்னால் எஜமானனுடைய காரியம் வீணாக்கப்பட்டதே. எந்த சீதையை அடைவதற்காக இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரியம் வீணாக்கப்பட்டது. லங்கையை எரித்த நான் சீதையை காக்கவில்லை. நான் வந்த காரியத்தை கொஞ்சம் மீதமுள்ளதாக செய்தேன், அதில் சம்சயமில்லை. கோபத்தால் நினைவிழந்த நான் அந்த காரியத்தின் வேரை அறுத்துவிட்டேன். அதாவது சமுத்திரத்தை தாண்டி வந்து சீதையை தேடியது, கண்டது, ராவணனுடன் பேசியது முதலிய பல காரியங்களை செய்து ஸ்ரீராமனிடத்தில் சொல்ல வேண்டியது மட்டிலும் மீதமாக இருக்கும் பொழுது இம்மாதிரி கோபத்தால் காரியத்தை கெடுத்துவிட்டேன் என்பது கருத்து. நிச்சயம் சீதையும் நசித்து போயிருப்பாள். லங்கையில் ஒரு இடமாவது எரியப்படாததாக காணவில்லையே. லங்காபட்டணத்தில் எல்லா இடங்களும் சாம்பலாக்கப்பட்டன. எனது புத்தி குறைவினால் சீதை அழிந்து அதனால் காரியம் கெட்டிருந்தால் இங்கேயே இப்பொழுதே பிராணனை விட்டுவிடுவது யுக்தம் என்று எனக்கு தோன்றுகிறது. நெருப்பில் விழட்டுமா, அல்லது சமுத்திரத்தில் உள்ள வடவாமுகத்தில் விழட்டுமா, அல்லது சமுத்திரத்தில் வசிக்கின்ற பிராணிகளுக்கு சரீரத்தை கொடுக்கட்டுமா? வானர ராஜனும் புருஷ சிரேஷ்டர்களான ஸ்ரீராம லக்ஷ்மணர்களும் எல்லா காரியத்தையும் அடியோடு அழித்த என்னால் உயிருடனேயே பார்ப்பதற்கு எப்படி யோக்கியமாவார்கள்? அதாவது உயிரை வைத்து கொண்டு எப்படி அவர்களை பார்ப்பேன் என்பது கருத்து. மூ உலகத்திலும் பிரசித்தமான நிலையற்ற இந்த குரங்கு புத்தியானது கோபமாகிற தோஷத்தால் என்னால் நன்கு வெளியிடப்பட்டது. புத்தி கடங்காததும் நிலையற்றதுமான ரஜோகுணத்தால் செய்த இந்த காரியமானது நிந்திக்க தகுந்தது. யாதொரு காரணத்தினால் காரியத்தை முடித்தும் திறமையுள்ள என்னால் ரஜோகுணத்தை காரணமாக கொண்ட கோபத்தின் காரணமாக சீதை காக்கப்படவில்லையோ? சீதை மரித்துவிட்டால் அவ்விருவர்களும் மரித்து விடுவார்கள். அவ்விருவர்கள் நசித்து விட்டால் பந்துக்களுடன் கூடின சுக்ரீவனும் நசித்து விடுவான். இந்த வார்த்தையை கேட்டு பிராதாவிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவனும் தர்மாத்மாவுமான பரதனும் சத்ருக்னனுடன் கூடிய எப்படி பிழைத்திருக்க முடியும்? தர்ம நெறி தவறாத இக்ஷ்வாகு வம்சமானது நாசத்தை அடைந்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளும் சோகத்தால் ஏற்பட்ட தாபத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக ஆவார்கள் நிச்சயம். ஆகையால் நான் பாக்கியமற்றவனாகவும் நசிக்கப்பட்ட தர்மம் அர்த்தம் அவைகளின் சேர்க்கை உள்ளவனாகவும் கோபமாகிற தோஷத்தால் நிறைந்த மனமுள்ளவனாகவும் இருந்து உலகத்தை நாசமாக்கினவன். இது வெளிப்படையானதே. இம்மாதிரி நினைக்கின்ற அவருக்கு முன்பு நேரில் அறியப்பட்டதுகளான சுப சகுணங்கள் இப்பொழுதும் உண்டாயின. அதனால் மறுபடியும் சிந்திக்கிறார். அல்லது அழகிய எல்லா அங்கங்களை உடைய கல்யாணியாகிய அந்த சீதை தனது பாதிவிரத்திய தேஜஸினால் காக்கப்பட்டிருப்பாள்.
நாசத்தை அடைந்திருக்க மாட்டாள். அக்னி அக்னியை எரிப்பதில்லை அல்லவா? அளவற்ற தேஜஸ் உள்ளவரும் தர்மாத்மாவான ஸ்ரீராமனுடைய பத்னியும் தனது சாரித்திரத்தால் நன்கு காக்கப்பட்டவளுமான அந்த சீதையை அக்னி தொடுவதற்கு அருகன் அல்ல. நிச்சயம் ராமனது மகிமையினாலும் சீதையின் புண்ணியத்தினாலும் சாம்பலாக்கும் தன்மையுள்ள எந்த அக்னியானவன் என்னை எரிக்கவில்லையோ அவன் எப்படி சீதையை எரிப்பான்? பரதன் முதலிய மூன்று பிராதாக்களுக்கும் எவள் தெய்வமோ, எவள் ராமனுடைய மனதிற்கு பிரியத்தை கொடுப்பவளோ அவள் எப்படி நசிப்பாள்? அல்லது சாம்பலாக்கும் செயல் உள்ளவனும் எல்லாவிடத்திலும் அழிவற்ற சக்தி உள்ளவனுமான அக்னியானவன் எனது வாளை பொசுக்கவில்லையே, எப்படி சிறந்த சீதையை பொசுக்குவான்? மறுபடியும் ஹனுமார் அப்பொழுது ஆச்சரியம் கொண்டு சமுத்திர மத்தியில் மைனாக பருவத்தை கண்டதை யோசித்தார். தபசினாலும் சத்தியத்தினாலும் நாயகனிடத்தில் வேறிடத்தில் செல்லாத மனதை உடையவளாக இருத்தலாலும் அவள் அக்னியை கூட எரித்து விடுவாள். அப்படிப்பட்டவளை அக்னியானது எரிக்காது. தேவியின் தர்ம பிரபாவத்தை சிந்திக்கின்ற அந்த ஹனுமார் மகாத்மாக்களான சாரணர்களுடைய வார்த்தையை கேட்டார். ராட்சசர்களுடைய வீட்டில் பயங்கரமான அக்னியை தொடர்வாக வைத்த ஹனுமாரால் ஒருவனாலும் செய்ய முடியாத காரியமானது செய்யப்பட்டது. இது ஆச்சரியம். பயந்தோடிய ராட்சசர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், கிழவர்கள் இவர்களால் சூழப்பட்டதும் பர்வத குகையில் அழுவது போல் ஜனங்களின் கோலாகல சப்தத்தால் எதிரொலியுடன் கூடியதும் அட்டாளங்கள், மதில்கள், அரண்மனை வாசற்படிகள் இவைகளுடன் கூடியதுமான இந்த பட்டணம் முழுமையும் எரிக்கப்பட்டது. ஜானகியானவள் எரிக்கப்படாமல் இருக்கிறாள் என்பது நம்மால் முன்பு காணாத ஆச்சரியமாகும். அந்த ஹனுமார் முன்பு அனுபவிக்கப்பட்ட பலனுடன் கூடியதான வலது கை, வலது கண் துடிப்பது முதலிய சகுணங்களாலும் மிகுந்த குணமுள்ள சீதையின் பாதிவிரத்தியம், ஸ்ரீராமனுடைய பிரபாவம் முதலிய காரணங்களாலும் சாரணர்களின் சொற்களாலும் மனது சந்தோஷத்தை அடைந்தவராக ஆனார். பிறகு கபியான ஹனுமார் அந்த ராஜபுத்திரியை அபாயத்தை அடையாமல் இருப்பவளாக அறிந்து தன் மனோபீஷ்டம் பூர்த்தியானவராக இருந்து கொண்டு மறுபடியும் அவளை நேரில் பார்த்துவிட்டு திரும்பி செல்ல எண்ணம் கொண்டார். 55வது சர்க்கம் முற்றிற்று.